பொண்ணு வேலைக்கு வருது, வாங்கலாமா? அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரி, தோ தரேன். தோ இருக்காரு அத்தாச்சி. என்னம்மா எப்படி இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. நின்னு போயிடும் நினைச்சிட்டு இருந்த கல்யாணம் நடக்க போகுது. சந்தோஷம். குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துருங்க மாமா. வருது சம்பந்தி, எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. இளையராணிய கா, ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணேன்? அவ எங்க போறா? இங்க போயிருக்க மாட்டேன். என்ன சோஜா, பொண்ணு காணோம்? பொண்ணு காணாம போயிட்டாளா இல்ல ஓடி போயிட்டாளா? ஒவ்வொரு தடவை எங்க அப்பா பேச்ச மீறி உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னல, அதுக்கு உங்க மொத்த குடும்பமும் நல்லவே மரியாதை பண்ணிட்டீங்க. உங்க குடும்பம் எங்க குடும்பம் பிரிச்சு பேசவா இவ்வளவு மெனக்கட்டும்? இதுக்கு மேல பேசி ஒண்ணு ஆக போறது இல்ல. இல்லங்க மாப்ள, நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு தடவை என் குடும்பத்தை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு பதிலா என் மொத்த குடும்பத்தையும் நடு ரோட்டை நிக்க வச்சு நீங்க எல்லாம் சேர்ந்து செருப்பா நடிச்சிருக்கலாம். என்னமா இப்படி எல்லாம் பேசுற? வாழ்க்கையில சொந்தமா தோக்குறது ஒரு தடவை தனப்பா வரும், அது வேணும்னு தனப்பா வந்து நிக்கிறோம். இந்த சமாதானம் எல்லாம் எங்க சொல்லாதீங்க. சத்தியமா உன்னை சமாதானப்படுத்தணும்னு அர்த்தம் அப்படி சொல்லலப்பா. ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரும் நம்ம ஆசைப்பட்டது உண்மைதானே? அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒரு பொண்ணை அது ஒழுக்கமா வளர்த்துருக்கணும். இதுக்கப்புறமா உன்ட்ட பேச எங்களுக்கு அருகதை இல்லப்பா. நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் என் பிள்ளைங்க பண்ண தப்புக்கு நான் உங்களுக்கு யாரோட கதை யாரு போய் விடுறது? உங்க பொண்ணோட கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட குடும்ப வாழ்க்கை வாங்கிட்டாலே. மதி, எங்கடா அந்த பொண்ணு? என்னங்க இளையராணி எங்க? எனக்கு தெரியாதுங்கய்யா. சொல்றா, எனக்கு தெரியாதுங்கய்யா. அவளை எங்கடா மறைச்சு வச்சிருக்க? சத்தியமா எனக்கு தெரியாதுங்கய்யா. எதுக்கு மதிய போய் கேக்குறீங்க? இதுக்கு மேலே எதையும் மறைக்க முடியாது. அவனே கேளுது ஐயா. என்னங்க என்னப்பா இது? என்ன தம்பி நடக்குதுங்க? சொல்லுப்பா. நானும் இளையராணியும் விரும்பினது உண்மைதாங்க. என்ன தம்பி சொல்றீங்க? ஆனா சத்தியமா இளையராணி இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. எத்தனை தடவை அசிங்கப்படுத்துவீங்க? எங்கடா என் தகச்சி? எனக்கு தெரியாதுங்க. எங்க ஐயா மேல சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. என்ன எங்களுக்கு எல்லாமே எங்க ஐயா தான். எங்க ஐயா மேலேயே சத்தியம் பண்ணும் போது உண்மையிலே தம்பிக்கு தெரியாதுங்க. சொன்னா நம்புங்க. இப்போ தெரியும்டா. அண்ணன் எங்க அண்ணன் செல்வராணே? என்ன சித்தப்பா? எங்க எங்க அண்ணன் எதுவும் பண்ணிடாதீங்க. தெரியலன்னு
எதுவா இருந்தாலும் என்னை தனியா கூப்பிட்டு கேட்டிருக்கலாம் இல்லையா? இந்த கல்யாணம் நடக்கணும்னு நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் யார் யாருக்காலே விழுந்தேன் ஐயா. மதி மதி, நான் போறேன். மதி ஐயா தெரியாம பேசிட்டயா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நான் காதறி அழுதுருவேன். எனக்கு அப்புறம் இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் நீ தானப்பா அப்பா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கணும். ஏன்பா இப்படி பேசுறீங்க சமந்தி? சமந்தி, சில நேரத்துல சின்னவங்களா பெரியவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க, பெரியவங்க எல்லாம் சின்னவங்க மாதிரி நடந்துக்கிறோம். அதான் இப்ப நடந்துருச்சு. இங்க நாங்க வரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னு எங்களுக்கு தெரியும். சமந்தி, நான் ஒண்ணு கேக்குறேன், உங்க பொண்ணு என் பையனுக்கு தருவீங்களா? என்ன சமந்தி, நீங்க கேட்கலன்னா நாங்களே வந்து கேட்டிருப்போம். மணி, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுன்னு. என் கூட பிறந்த அண்ணனுக்கு மேலன்னு நீங்க என் ரெண்டாவது பொண்ணையும் உங்க வீட்டுக்கு அனுப்புறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாருங்க, உங்க சொந்த பந்தம் உறவு முறை இதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க வீட்டு சீமந்தத்துக்கு இளையராணி வந்தப்பவே எங்க மதிக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமே நினைச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஹலோ, ஹலோ, கோவிந்தராஜ் மாரியாருங்களா? ஆமா, நான் பூச்சி மந்தகால இருந்து கண்ணன் பேசுறேங்க. என்ன விஷயம்? உங்க மூத்த பையன் பேர் அறிவாங்கண்ணா? ஆமா. அப்ப சின்ன பையன் பேர் மதிய அழகா? ஆமா. ஏங்க, மதிய என் கடையில இருக்கிற எல்லா பூச்சி மந்த டப்பா வாங்கிட்டு வேகமா போயிட்டு இருக்காருங்க. என்ன சொல்றேன், அவன் போற வேகத்தை பார்த்தா எல்லா மருந்து குடிச்சிட்டு அவன் போய் சேர்ந்துருவான் போல. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், மூத்த பையன் வாங்கின பூச்சி மந்தையும் இன்னும் காசு வரல. இந்த லட்சணத்துல உங்க ரெண்டாவது பையனும் கடை வச்சு போறாப்புல. ஒண்ணு என் பணத்தை வாங்கி கொடுங்க, இல்ல என் பாட்டில் வாங்கி கொடுங்க. ஹலோ, ஹலோ, வச்சுட்டாரியா? அவன் கடன் தொல்லையில தான் விஷம் குடிப்பானுங்க, ஆனா இவனுங்க விஷம் குடிக்கிறதுக்கே கடன் வைக்கிறானுங்க.
எனக்கு யாருமே வேண்டாம், நான் எதையோ குடிச்சிட்டு எப்படியே போறேன் இருங்க நல்லவரா இருங்க, ஆனா தகட்ட அளவுக்கு நல்லவரா இருக்காதீங்க. சித்தப்பா சொல்றேன், அதெல்லாம் தேவையா உங்களுக்கு? வாங்க மாப்பிள்ள, எப்படி திரும்பினாலும் நீ தான் தெரியும்டா, திரும்பிடா. உங்களுக்கு தான் பொறுப்பு இல்ல, எனக்கு பொறுப்பு இல்ல, மாப்பிள்ள கல்யாணம் பண்ணல உங்க வேலையா? இது கோயில், பல பேர் வருவாங்க, பல பேர் போவாங்க, வந்தமா சாமியா கும்பிட்டமா பொங்கல் எத்தனமான போயிட்டே இருங்க. ஐயாடா, ஐயா கேட்டாலும் பொங்கல் கிடைக்கும். சூடா இப்ப இங்க என்ன நடக்குது? இங்க பாருங்க, இப்ப இங்க கல்யாணம் நடக்க போகுது. விருப்பம் இருந்தா வேடிக்கை பாருங்க, வேதனையா இருந்தா வெளியில போயிருங்க. மாமா சீக்கிரம் பொண்ண கூட்டுவாயா, நீ பொண்ற அளவு இருக்க. என்ன வெளியில ஏதோ சத்தம் கேட்டுச்சு? என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ளவர்ஸ், டிசைன்ஸ். கல்யாண ஏற்பாடெல்லாம் பிரமாதமா இருக்கு. யாருக்கு கல்யாணம்? பங்காளிக்கு தான். நானா? அட ஆமா மங்காளி, உனக்கு தாயா? எனக்கா? அட சத்தியமா உனக்கு தாயா? நம்பியா? அட ஆமாங்க, ஒரு மனுஷன் எத்தனை வாட்டிங்க மனவரில் உட்காந்து உட்காந்து வந்திருப்பேன். இந்த ஆள் வாழ்க்கை நினைச்சு எனக்கு வைத்தறிச்சலா இருக்குங்க. முதல் கல்யாணத்துல எங்க அண்ணனுக்காக நான் முன்ன தூக்குனேன், ரெண்டாவது கல்யாணத்துல எனக்காக இந்த மாப்பிள்ள வேணாம்னு இவ தூக்கி எறிஞ்சிட்டா, அதனாலதான் நானே பங்காளிக்கு மந்திரமூர்த்தி பொண்ண பார்த்து பாவங்க. இந்த ஆளு மாப்பிள்ள திணறாருல, எடுத்து விட முடியுமா? இந்த புடிச்சு வரேன் பாருங்க. இங்க பாருங்க, இந்த ஆளு பேரை சொன்னா கல்யாணம் மட்டும் இல்ல, கல்யாண மண்டபமே கிடைக்க மாட்டேன். கண்டே பத்னாமி சுபஹே, தொம் ஜீவர தாம் சதோ.